இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான வீடியோல தான் இருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2022 முடிஞ்சு புது வருஷம் பிறக்க போகுதுன்னு. இந்த 2022 நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அதுல கண்டிப்பா சில விஷயம் வந்து பாபா வாங்கா சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். உங்க எல்லாத்துக்குமே மனசுல பாபா வாங்கா யாருன்னு தோணும். பாபா வாங்கா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆன்மீகவாதி. இவங்க எப்ப பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 3, 1911. எங்க பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் மெசிடோனியா. இவங்க தன்னோட 84th வயசுல, அதாவது August 11, 1996 பல்கேரியால இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் சரி, நீ இப்ப ஏன் பாபா வாங்கா பத்தி பேசிட்டு இருக்க நீங்க எல்லாருமே கேட்கலாம். அது ஏன் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற சில இன்சிடென்ட்டா முன்னையே கணிச்சு வச்சிருக்காங்க. இவங்க சொன்ன சில விஷயம் வந்து 2022 அப்படியே நடந்துச்சு, ஆனா சில விஷயம் வந்து நடக்கவே இல்லை. இவங்க சொன்ன விஷயம் 2022 ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளட்டும் வறட்சியும் ஒரே நேரத்தில் வரும்னு சொன்னாங்க, அது வந்துச்சு. இன்னும் சில விஷயம் வந்து நடக்கும் சொல்லியிருந்தாங்க 2022, ஆனா அதெல்லாம் நடக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஒரு கற்பனையா சொன்னதுதான். அதனால இவங்க சொன்னதுல வந்து சில நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேங்கலியா பேண்டரவன் சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து பார்வை இல்லை, ஆனா எதிர்காலத்தை வந்து கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்வை போனாலுமே கடவுள் வந்து வருங்காலத்துல வரப்போற கணிக்கிற சக்தியை வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்காரு. சில மக்கள் வந்து இவங்க சொன்னதை அப்படியே நம்புறாங்க. நான் இப்ப ஏன் இந்த பாபா வாங்கா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 2022 சில விஷயம்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கும். அதுல வந்து சில விஷயம் நடந்துச்சு, சில விஷயம் நடக்காமே போயிருச்சு. அதே மாதிரி இந்த பாபா வாங்கா வந்து 2023 என்னென்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க, அவங்க 2023 என்னென்ன நடக்கும்னு சொன்னாங்கன்னு பாக்கலாம். இந்த பாபா வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2023 எர்த்தோட கிராவிட்டிக்கு சில ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2023 வந்து சூரிய புயல் தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணு சொல்லியிருக்காங்க. நாம எல்லாருமே படத்துல தான் பாத்துருப்போம், ஏலியன்ஸ் எல்லாம் வந்து மனுஷங்களை அட்டாக் பண்றதா. ஆனா பாபா வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2023 ஏலியன்ஸ் கண்டிப்பா அட்டாக் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் தெரியல. இவங்க சொன்னது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். இந்த ஏலியன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாபா வாங்க சொன்னதுலயே இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2023 லேப்ல வந்து மனுஷங்களாம் உருவாக்கப்படுவாங்க. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கா நீங்க எல்லாருமே கேட்கலாம். எப்படி மிஷின்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி 2023 லேப்ல வந்து மனுஷங்களாம் உருவாக்கப்படுவாங்கன்னு பாபா வாங்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லேப்ல மனுஷங்களாம் உருவாக்கப்படுறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான். அதனால பாபா வாங்க சொன்ன இந்த விஷயம் வந்து நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். பாபா வாங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2022 பனிப்பாறை அடியில இருந்து வைரஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சைபீரியால ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாம் பனிப்பாறை அடியில இருந்து ஒரு ஜாம்பி வைரஸையும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வைரஸ் வந்து பலாயிரக்கணக்கான வருஷம் பழமையானது. இவங்க சொன்ன விஷயம் எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. அப்படி நடந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். அவங்களுமே 2023 என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கமெண்ட் பாக்ஸையும் மறக்காம செக் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுல் வீடியோ லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.